மாலுங்க ஜீசஸ் கண்ணி மாரிலாம் வர்றதே கிடையாது. டேய் யாரா வரலன்னு சொன்னது? இப்போதான் வேலை சேர்ல ஜீசஸ் பார்த்துட்டு வந்துனுங்கற. பாண்டியர் தெரியுது மியூசிக்கு கேமரா ஒர்க் எல்லாமே நல்லா இருந்தது. நியூ ஃபேஸ் தான் இருந்தாலும் நம்ம கதைக்குள்ளே போய் பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது படம். நல்லா மேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த என்ஜாய் என்ஜாம் எப்படி ஃபேமஸ் ஆச்சு யாருன்னே தெரியல. அந்த லாங்குவேஜுக்கு அந்த இதுக்கு நம்மளுக்கு ஃபேமஸ் ஆச்சுல. அந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரெய்லர் பார்த்தேன், ட்ரெய்லர் வேற லெவலில் இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து டெய்லி இன்டர்வியூஸ் வாட்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ வேற லெவலில் இருக்குது படம். ஸோ அதை பார்த்து தான் வந்தேன். ட்ரெய்லரில் பார்த்ததுக்கு அதுக்கும் சரிங்க, நம்ம தேட்டரில் விஷுவலைஸ் பண்ணும்போது மேபி இல்லை ஏதாவது லேக் அடிக்குமா அது இதுன்னு பார்த்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே அதிகமாக இருக்குது படம். என்ன பட்ஜெட்டில் இவங்களாம் என்கரேஜ் பண்ணலாம், நல்லா இருக்கும் நம்பி வந்தான். கொஞ்சமாவது ஏதாவது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பார்த்தா இல்லை, ரொம்ப ஃபஸ்ட்டு கதை ஒரு கிளாரிட்டி இல்லை, வெரி போர். இதுக்கு இது பொன்னியின் செல்வன் நல்லா இருக்குன்னு சொல்ல வச்சுட்டாங்க, அப்படி இருக்கு வேற என்ன பண்ணுறது. இல்லை மியூசிக் நல்லா கதை கனெக்ட் ஆகல, ஒரு கதையா ஒரு நல்லா இல்லை, இன்ஃபர்மேஷனாக இருக்குது கதையா இல்லை, ரொம்ப போர். சுத்த ஒஸ்ட்டு இதெல்லாம் எல்லாத்தையும் கட் பண்ணி ட்ரைலரில் போட்டாங்க. ஏதோ என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு இடமா இருக்கணும்ல, சின்ன பட்ஜெட்டில் வந்திருக்காங்க பரவாயில்ல, இது பார்த்து இவங்களாம் வரணும்னு நினைக்க வைக்கிற அளவுக்கு இல்லை எதுவுமே. படத்தோ ப்ளஸ் எப்படி அப்படின்னா இப்போ நேச்சுரலாக எடுத்துருக்காங்க. இப்போ படம் இப்போ ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் எஃபெக்ட்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நேச்சுரலாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நம்ம இருந்திருந்தால் எப்படி இருக்கும், எப்படி பார்க்கலாம் படம் அப்படின்றத கிளியராக காட்டியிருக்காங்க. மேக்கிங் தான் சொல்லணும், அந்த கம்மி பட்ஜெட்டில் தான் எடுத்திருந்தாலுமே அது உங்களுக்கு தெரியாது. நல்ல ரிச்னஸாக கொடுத்துருக்காங்க. அந்த வார் எல்லாமே, வார் போர்ஷன் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் நல்லாயிருக்கு, சரி கொஞ்சம் தெரியுது பட்டு நம்ம அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. அந்த வேற லெவலில் இருக்கு, எல்லாமே இப்போ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருமே அவங்களோ அவங்கவுங்க கேரக்டர் ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ ஸ்பெசிபிக்கா எதுவுமே சொல்ல முடியாது, எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ரணதீரன் இன்டர்வல் பிளாக் செம்மையா இருக்கு. படம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆக்சன் சீக்வன்ஸா தான் இருக்கும். படம் ஃபுல்லாவே அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். மேக்கிங் தான் பிரதர், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், உள்ள உங்களை இழுத்துரும், நீங்க அவே போக மாட்டீங்க. சோ உள்ள இருந்து பாக்குற மாதிரி இருக்கு படம், நல்லாவே இருக்கும். புதுசா பண்ணிருக்காங்கன்ற அந்த டிஃபரன்சியேஷனே தெரியல. ரெகுலரா பண்றவங்களும் புதுசா இன்ட்ரஸ்டிங் வரவங்களும் டிஃபரன்ஸ் இல்லாம ரொம்ப நேச்சுரலா ரியலிஸ்டிக்கா பண்ணிருக்காங்க. சோ அதனால நல்லா வந்து பார்க்கலாம், நல்லா ஓடும் படம். வேற ஜானர், இது வேற ஜானர் நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ பாண்டிய மன்னர்கள் இதுவரைக்கும் யாரும் எடுத்து பண்ணதில்லை, இப்போ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஒன் லைன் காட்டியிருக்காங்க. நம்ம யூஸ்வலாக எப்போ பார்க்கும்போதும் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரு கூட்டமும் இருந்தது அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு குரு கூட்டம் யூஸ்வலாக வெளியில் வராது. இப்போ இயனர்கள் ஒரு குரூப் இருந்திருக்காங்க, நம்மளுக்கு தெரிய வருது. அது கொஞ்சம் ஒரு சில இடத்துல புரியல பிரதர், பட் சப்டைட்டில் போடுறாங்க, அது கொஞ்சம் நம்ம பார்க்கறதுக்கும் டைம் இருக்குது. பட் எல்லா டைமும் நம்ம பார்க்க முடியாது இல்லையா, ஒரு சில இடத்துல பார்க்க முடியுது, சில இடத்துல சில விஷயங்கள் கொஞ்சம் புரியாமலும் இருக்கு. அது நெகட்டிவா சொல்லணும்னா அது சொல்லலாம், மத்தபடி எல்லாமே நல்லா தான் இருக்கு பிரதர். போர் அடிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை ப்ரோ. படம் ஃபுல்லாவே உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கனால சோ உங்களுக்கு இது வரைக்கும் போர் அடிக்கல படத்துல. மேஜரா பண்ணிருந்தவங்க எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க. அவர் ரணதீரன் அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிரலாம்னு தோணுச்சு. மத்த எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணி சின்ன சின்ன கேரக்டருமே நல்லா பண்ணிருக்காங்க.